மாவின் ட்ரெய்லர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா, அப்போ வந்து ஒரு அருமையான சட்னி இந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க. வெங்காயம் தக்காளி கார சட்னி தாங்க. இதுக்கு வெங்காயம், ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, வத்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, உளுந்து. இப்போ உளுந்தை வதக்கிட்டு இருக்கு. இப்போ உளுந்தை வந்து செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம கொட்டி இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து கொஞ்சம் ரஃப்பாக நறுக்கி வதக்கிட்டு இருக்கலாம். அதோட பூண்டு இது எல்லாமே சேர்ந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம தக்காளி சேர்த்துக்கோங்க. இது காரம் இல்லாத கார சட்னிங்க, ஊருக்கு ஏற்ற சட்னி இது. வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கியாச்சு. அதோட தக்காளி, வத்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி வத்த மிளகாய் எல்லாம் வதங்கியாச்சு. இதை நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி தாளிக்கலாம். ஆறட்டும் பார்க்கலாம். அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. தாளிச்சு இறக்கணும்னா சூப்பரான காரம் இல்லாத கார சட்னி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஊருக்கு போகும்போது கொண்டு போனால் வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.